கடந்து போறது. இப்படியான பேசிக் விஷயங்கள்லயே நம்மளை வந்து அரசு வச்சுட்டு இந்த இசை, இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாத்தையுமே வந்து மேட்டுக்குடிகள் தங்களையானதா ஆக்கி கொண்டதனுடைய விளைவாதான் இன்னைக்கு வந்து நான் எத்தனையோ முன்னோர்களுடைய கனவு இது. ஒரு தலித் சுப்பையா வந்து பாப் மார்லியா ஐயாவா மாறி இருக்கலாம், ஒரு ஒரு பாவலர் முகில் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சனா மாறி இருக்கலாம். ஏன்னா இந்த சாதிய சமூகம் தான் இந்த மண்ணின் கலைஞர்களை மீண்டும் மீண்டும் அடியிலே வச்சிருக்கு. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில தான், அவர்களுடைய வாழ்க்கையில தான் அழுது இருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில தான் கொண்டாட்டம் இருக்கு. யார் இந்த மண்ணில் வேரை சிந்தி ஒழிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த செடியை பத்தி தெரியும், அந்த நாத்தை பத்தி தெரியும், அதை பத்தி பாட்டு எழுத முடியும். ஆனா அந்த கலை வடிவங்களை எப்படி அவர்கள் நிலங்களை பிடுங்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவர்களுடைய கலைகளையும் பிடுங்கி கொண்டார்கள். இப்படியான ஒரு சூழல தான் நாம் இருந்திருக்கோம். அதனால எனக்கு அடையாளமா இருக்கக்கூடிய வள்ளியம்மாளினுடைய வரலாற்றை பாதுகாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை வந்து எங்க பாட்டி கல்லூரம் போல, ஆனா நான் வந்து காலேஜுக்கு போயிருக்கிறேன், பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், விமானங்களுக்கு போறேன்னா இது எல்லாமே அவர்கள் செய்த அந்த உழைப்பு நிலைகளின் தியாகங்களை தான், அதுக்காக தான் நான் நன்றி செலுத்த வேண்டும் தான் இந்த ஆல்பமுக்கு வந்து வள்ளியம்மா பேராண்டி அப்படின்னு பேர் வச்சேன். கண்டிப்பா வந்து இது எல்லாருக்கும் ஒரு உணர்த்துதலை கொடுக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ஆல்பம் வந்து ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட எடுத்தேன் இந்த ஆல்பம் பண்ணி முடிகிறதுக்கு. குவாசி மோட் அப்படிங்கிற ஒரு மியூசிக் ப்ரொடியூசர், நான் என்னோட டீமை பத்தி ஷார்ட்டா சொல்லிடுறேன். குவாசி மோட் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர், அவர் லண்டன்ல இருக்காரு. இந்த ஆல்பம்ல 8 பாடல்கள் எனக்காக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அண்ட் ஆண்டோ பிராங்க்லின் இங்க 2 பாடல்கள் எனக்காக இந்த ஆல்பத்துல அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் காட்சி காட்சி ஆப்பிரிக்கால இருந்து நமக்காக இங்க இந்த நிகழ்வுக்காக வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் ஈச் 2, ஸோ டோட்டலி 12 சாங்ஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் சாய்ஸ் ராவணன் சார் வந்து எனக்கு ஒரு பாட்டு நேத்து ஒரு திடீர்னு ஒரு பாட்டு இஷ்யூ ஆயிடுச்சு, அது உடனடியாக ஒரு பாட்டு பண்ண வேண்டி இருந்தது. அதை பண்ணும்போது உடனடியாக எனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க சார்னு கேட்டேன். சாய்ஸ் ராவணன் சார் அவர் வந்து எனக்காக ஒரு பாடல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. மீதி 11 பாடல்கள் டயர் தாம்சன் சொல்லி லண்டன்ல ஒரு கிராமி வின்னிங் இன்ஜினியர் அவர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. சோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் கல்பனா அம்பேத்கர் இந்த தொடாத மியூசிக் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னா கல்பனா வந்து இந்த பாட்டை சரியா புரிஞ்சுக்கோங்க. கல்பனாவுக்கு எப்போதுமே இந்த சமூகத்தின் மீது ஒரு ஒரு கோபமும் இருக்கு, ஒரு பேரன்பும் இருக்கு. அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். சரி, கண்டிப்பா இவங்க இதுக்கு ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்ததுனால நான் அவங்க கிட்ட கொடுத்தேன். கண்டிப்பா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா அது மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஆல்பம் நேத்து நைட்டே ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்க கேளுங்க. 12 பாடல்கள் கொண்ட வள்ளியம்மா பேராண்டிங்கிற இந்த ஆல்பம் எல்லா மாதிரியான மூட்ஸும் இதுல இருக்கும். ஒரு ஜாலியான பாட்டு, எமோஷனலானது, லவ் சாங், இதெல்லாம். ஏன்னா நம்மளுடைய முழு உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த முடியாத மனிதர்களாகவே இருக்கும். அப்ப அறிவு அப்படின்னா நீ ஏன் எப்போ கருத்து சொல்ல போற, நான் கேட்கிறேன் நான் ஏன் கருத்து சொல்லணும், ஏன்னா சந்தோஷமா இருக்க கூடாதா நமக்கு. அப்ப வாழ்க்கையினுடைய மற்ற ரூம்ஸ் எல்லாம் நமக்கு நம்மளால போக முடியாத ஒரு உளவியல் ரீதியான சிக்கல்களுக்குள்ளதான் நான் இருந்ததா நான் உணர்றேன். அதனால என்னாலே உடச்சுக்கிட்டதுதான் வள்ளியம்மா பேராண்டி. சோ அதுல சரி இருந்தாலும் தவறு இருந்தாலும் ரஞ்சித் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அதை கத்துக்கிறதுக்காக தயாரா இருக்கிறேன். உங்களுடைய கருத்து